गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर् देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां नितये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः वेल्वेल् मुरुहा विच्छिवेल् मुरुहनकरहरोगरा அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி எப்போவுமே ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கிரகம் என்னுடைய வாழ்க்கையில் நல்லா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும்னா, அப்பேற்பட்ட அற்புதமான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான். அதாவது குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. குரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. வீடு வாங்கிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, இடம் வாங்கிறதுக்கு, எல்லா விஷயத்துக்கும் குரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்போ குருவுக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவம் என்பது இருக்குது. கிரகங்களில் மகத்துவம் வாய்ந்தது குரு பகவான். அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சிக்கு அவ்வளோ மகத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம் கூட நீங்கள் அந்த குருவாகப்பட்டவர் மாறுறார் இல்லையா, 12 வருஷத்துக்கு ஒருக்க வருஷாபிஷேகம்னு சொல்லிட்டு 12 மாதத்துக்கு ஒரு தடவும் குரு பெயர்ச்சியை வச்சு, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்துட்டேன்னு சொன்னால் அந்த கும்பாபிஷேகமும் பண்ணுறது உண்டு. வருஷாபிஷேகம் அப்படிங்கிறது 12 மாதத்துக்கு ஒருக்காகவும், வருஷத்துக்கு 12 வருஷம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டானதாக இருக்குது. அப்போ குருவை அடிப்படையாக வச்சு எத்தனை நல்ல காரியங்கள் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இந்த வாட்டி குரு பெயர்ச்சி 13/11/2021 வருது. இதில் இந்த குரு பகவான் மகரத்திலிருந்து கும்பத்தில் போயிருக்கார். மகரத்திலேருந்து கும்பத்தில் போகும்பொழுது ஏற்கனவே அதிசார பயிற்சியாக கும்பத்தில் இருக்கமே இருந்திருக்காரு. அப்போ ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சிருக்கானா, பெரிய அளவுக்கு கிடையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் நிறைய பேர் இந்த நோய் பிரச்சனையிலேருந்து இருந்தால் கொஞ்சம் விடுபட்டுருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வருமானங்கள் முந்தி இல்லாமல் இருந்தது இப்போ வருமானங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி சில மாற்றங்கள், குரு நீசத்திலிருந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது சில மாற்றங்கள் இருந்துருக்கு இல்லையா. அப்போ 12 ராசிக்கு எப்படி இருக்குது, எப்படி பலாபலன் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவிலேருந்து மற்ற கிரகங்களும் உங்கள் ராசியும் உங்கள் ராசியிலேருந்து குரு பகவான் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டாலே பலாபலன்கள் நமக்கு தெரியுங்க. ஆக பலாபலன்களுடைய சூக்ஷமத்தோட உங்களுக்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிகராசி நேயர்களே, எப்போவுமே கஷ்டத்தில் இருக்கும்பொழுது பார்த்துட்டேன் அப்படின்னா சில பேர் ஆறுதல் சொல்லுவாள், சில பேர் பார்த்துட்டுலாம் ஐடியா சொல்லுவாள். உங்களுக்கு ஐடியா சொல்கிற ஆட்கள் தான் இப்போ தேவை. ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸிக்யூஷனுக்கு உண்டான ப்ராப்ளம் தான் இருந்துட்டுருக்கு. இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது, நிறைய ரிஸ்க் இருக்கும், தொழில் ரீதியான டென்ஷன் நிறையா இருக்கும். இருப்பினும் அதெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணுவீர்கள். ரொம்ப நாளாக பிரயாணம் பண்ணாத தடங்கள் இப்போ திருப்பி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிற வாழ்க்கை வெற்றிகளும் கூடி வரும். ஒரு இடம் எனக்கு வேணும், இது கடை வேணும், எனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், ஒரு நிரந்தரமான ஒரு செட்டப் வந்து நான் உருவாக்கிட்டேன்னா இல்லை சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கெல்லாம் நிச்சயமாக நடக்கும். முதலீடு எதிர்பார்த்த வாழ்க்கை முதலீடும் கிடைக்கும். ஆக விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் தான், இது வந்து கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் ஜாதகம், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா தசாபுத்தி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக பார்வை, அடுத்தது கோச்சாரம். அப்போ 4 விஷயங்களில் கடைசி ஒரு விஷயமாக இது இருந்துருக்கு. இருந்தாலும் இது வெரி பவர்ஃபுல். ஆனால் இந்த 4 விஷயங்களும் பார்க்குறதுக்கு ஜாதகத்தோடு பார்க்கும்பொழுது தான் நல்ல பலன்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஆக ஜாதகத்தோடு சேர்ந்து கோச்சார பலன்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறையா வெற்றிகள் உண்டு. எப்போவுமே ஜோதிட சாஸ்திரம் வாழ்க்கையாக அது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதல்ன்னு சொல்லிக்க முடியும். அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும், தொழில் பண்ணணும், உழைக்கணும். உழைப்பு தான் எல்லா வாழ்க்கையிலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஜோதிட சாஸ்திரம் நம்ம சித்தர்கள் கொடுத்த அற்புதமான ரகசியம், இறைவனால் அருளப்பட்ட ஒரு பெரிய விஷயம். இதை நம்ம கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமான நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எது கெட்டது எது நல்லதுங்கிறத ஈஸியாக புரிய முடியும். அப்படி கெட்டது நல்லது தெரியாமல் எத்தனையோ பேர் லாஸ் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிருப்பாங்க. ஆனால் அஸ்ட்ராலஜி பார்த்து ஒரு காரியம் பண்ணும்போது அது சக்ஸஸாக மாறும்னு சொல்லலாம். இது ஒரு சயின்ஸ் ஆகும், நம்ம லைஃபுக்கு உண்டான ஒரு கணக்கு போடக்கூடிய ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். ஆக இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாத்துக்கும் 12 ராசிக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வரக்கூடிய 13/11/2021 ரொம்ப அற்புதமான குரு பெயர்ச்சி. எல்லோரும் கோயிலுக்கு போங்க, சுவாமியை வணங்குங்க, வேண்டுங்க. நம்மளும் அற்புதமான யாகங்கள் பண்ணுறோம், இந்த யாகங்களையும் பங்கு பெற்றுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.